Meenakshi Faculty of Pharmacy. Admission open for B-Pharm. Apply now. இந்திய ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான போட்டியில இன்னைக்கு மைதானத்துல திடீரென தமிழ் மொழியில வீரர்கள் பேசினது சுவாரஸ்யத்தை ஏற்படுத்தி இருக்கு. இந்திய ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான மூணாவது ஒரு நாள் போட்டி விறுவிறுப்பா நடைபெற்று இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் ரெண்டு போட்டியில இந்தியன் டீம் ஈஸியா வின் பண்ணாங்க. முதல் ரெண்டு போட்டியிலேயே வின் பண்ணி இந்தியன் டீம் மூணு போட்டிகள் கொண்ட இந்த தொடரையும் கைப்பற்றி இருந்துச்சு. இந்த நிலையில தான் மூணாவது மற்றும் கடைசி ஒரு நாள் போட்டி இன்னைக்கு நடைபெற்றது. மேட்ச் நடக்கக்கூடிய ராஜ்கோட் மைதானம் அதிக வெப்பம் கொண்ட மைதானமா இருந்துச்சு. இது பாலைவனத்துக்கு மிக பக்கத்தில் இருக்கக்கூடிய காரணத்தினால ரொம்ப அதிக அளவுல வெப்பம் நிலவியது. இதனால இங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணக்கூடிய டீமுக்கு வானிலை ரீதியாகவும் வெயில் ரீதியாகவும் பெரிய சாதகமா இருக்கும். இதனால இந்திய ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான இந்த போட்டியில ஆஸ்திரேலிய டீம் டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண களமிறங்கினாங்க. ஃபர்ஸ்ட் ரெண்டு போட்டியை போல இல்லாமல் இந்த போட்டியில இந்தியன் டீம் முழு பலத்தோட களமிறங்கி இருக்கிறதுனால இந்த போட்டி கண்டிப்பா விறுவிறுப்புக்கு பஞ்சம் இருக்காதுன்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனா இந்தியன் டீமுக்கு நினைச்சது ஒன்னு நடந்தது ஒன்னா மாறுச்சு. ஆஸ்திரேலிய டீமோட டாப் ஆர்டர் பேட்ஸ்மென்கள் எல்லாருமே அதிரடி காட்டினதுனால அந்த டீம் 50 ஓவர் முடிவுல 7 விக்கெட் இழப்புக்கு 352 ரன்கள் எடுத்தாங்க. 353 பெரிய டார்கெட்டை நோக்கி இந்தியன் டீம் களமிறங்குச்சு. இந்தியன் டீம்ல ஓபனிங் பேட்ஸ்மேன் ரோஹித் சர்மாவும் ஆச்சரியம் கொடுக்கும் விதமா வாஷிங்டன் சுந்தரும் களமிறங்கினாங்க. ஆனா வாஷிங்டன் சுந்தர் 18 ரன்களுக்கு விக்கெட்டை பறி கொடுக்க ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் நல்ல பார்ட்னர்ஷிப் அமைச்சாங்க. மேக்ஸ்வெலுடைய பால்ல ரெண்டு பேரும் அடுத்தடுத்து விக்கெட்டை பறி கொடுக்க அடுத்து வந்து ஸ்ரேயஸ் ஐயர் 48 ரன்கள் வரைக்கும் எடுத்தாரு. ஆனா இவர் போனதுக்கு பின்னால வேற யாரும் பெரிய அளவுல விளையாடலன்னு சொல்ல வேண்டும். கே.எல். ராகுல் 26 ரன்களுக்கும் சூரியகுமார் யாதவ் 8 ரன்களும் எடுத்து வெளியேறிட்டாங்க. கடைசி வரைக்கும் போராடின ஜடேஜா 35 ரன்களுக்கு விக்கெட்டை பறி கொடுத்தாரு. இதனால இந்தியன் டீம் 286 ரன்களுக்கு எல்லா விக்கெட்டையும் பறி கொடுத்துச்சு. ஆஸ்திரேலிய டீம் இந்த கடைசி போட்டியில 66 ரன்கள் வித்தியாசத்துல வின் பண்ணி ஒயிட் வாஷ் ஆகிறதையும் தவிர்த்திருக்காங்க. இந்த போட்டியோட தொடக்கத்துல இந்தியன் டீம் பவுலர்கள் தடுமாறினாங்க. ஆனாலும் மிடில் ஓவர்களை 24 ஓவருக்கு பின்னால அடுத்தடுத்து விக்கெட் விழுந்துச்சு. முக்கியமா குல்தீப் யாதவ் 2 விக்கெட்டுகளை வீழ்த்தி அசத்தினாரு. வாஷிங்டன் சுந்தர் விக்கெட் எடுக்கலைனாலும் கூட 10 ஓவர்ல 48 ரன்கள் மட்டுமே விட்டு கொடுத்து ஆப்போசிட் டீமுக்கு பிரஷர் கொடுத்தாரு. அவர் பவுலிங் பண்ணும்போது கர்நாடக வீரரான கே.எல். ராகுல் கீப்பிங் பண்ணாரு. அவருக்கு ஓரளவுக்கு தமிழ் தெரியுங்கிறதுனால வாஷிங்டன் சுந்தர் கிட்ட அடிக்கடி தமிழ்ல பேசினாரு. பாலை எங்க போடு அங்க போடாதேன்னு சொல்லி தமிழ்ல அவருக்கு அறிவுரை கொடுத்தாரு. இதுக்கு முன்னால தினேஷ் கார்த்திக் இப்படி மைதானத்துல செய்வாரு. இப்ப அவர் இல்லாத நிலையில வாஷிங்டன் சுந்தர் கிட்ட கே.எல். ராகுல் இப்படி தமிழ்ல பேச தொடங்கி இருக்கிறது ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருக்கு. Meenakshi Faculty of Pharmacy. Admission open for B-Pharm. Apply now.